ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் சூரியன் மேசம் ராசியில் அடைகிறாருங்க சித்திரை மாதம் மேசம் மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுகின்றது சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும் அப்படின்றத நாம் அறிந்திருப்போங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த மாதத்தில்தான் இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாதம் அப்படின்றது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசம் ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன் ரிசபத்தில் ராகு மிதனத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பம் ராசியில் குரு மீனம் ராசியில் நீசம் பெற்ற புதன் என கிரகங்கள் பயணிக்கின்றன கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் மூன்றாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகி மேசம் ராசிக்கு வருகின்றார் பதினேழாம் தேதி ரிசபம் ராசிக்கு பயணம் செய்கிறாருங்க சுக்கிரன் இருபத்தி ஒன்றாம் தேதி மேசம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பயணம் செய்கின்றார் மற்ற கிரகங்களில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க நவக்கிரகங்களில் சஞ்சாரம் மாற்றத்தினால் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் முத்திரை பதிக்கும் மாதமாக அமையுங்க காரணம் உங்கள் ராசியில சூரியன் உச்சம் பெற்று உங்கள் ராசியிலேயே பயணிக்கின்றார் கூடவே சுக்கிரனும் இணைந்துள்ளாருங்க சுக்கிரனும் மாத துவக்கத்துல உங்கள் ராசியில் இருப்பது சிறப்பு அதாவது நவக்கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்றது உங்களுக்கு அற்புதமாக அமைந்துள்ளதுங்க அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்குங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு தேடி வரும் முக வசீகரம் அதிகரிக்கும் தங்கு நகைகளின் சேர்க்கை அதிகரிக்கும் உங்களின் பொருளாதார நிலை அற்புதமாக இருக்குங்க மேலும் தொழில் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும் தொட்டது தொடங்கும் மாதம் பங்கு சந்தைகளை நம்பி முதலீடு செய்யலாம் திடீர் பணவரவு வந்து சேரும் திக்குமுக்காட வைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் தொழில் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு நன்மையே உண்டாகுங்க வேலை பலம் அதிகம் இருந்தாலும் திருப்திகரமாக செய்து முடிப்பீங்க கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையுங்க செயல்கள் எல்லாம் சிறப்படையும் மேலும் நீங்கள் சிவாலயம் சென்று பால் அபிஷேகத்தில் பால் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நல்லது செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கலாங்க இரண்டாவதாக ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு சுக்கிர பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட உங்களுக்கு சித்திரை மாதத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் என முக்கிய கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கின்றனர் உங்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க அப்பாவுக்காக செலவுகள் அதிகரிக்கும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்துவது சிறப்புங்க அரசு வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நிலம் வீடு மூலம் பணம் வருமானம் உண்டாகுங்க உடன்பிறப்புகளால் நன்மையே உண்டாகும் அதே போல் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டுங்க ராகு உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் மனதில் இனம் புரியாத பயம் உண்டாகும் கேது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மனைவியுடன் பிரச்சனை உண்டாகலாங்க எனவே கவனமாக இருங்க அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதினால் பதவி உயர்வு கிடைக்குங்க தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க பெண்களால் செலவுகள் அதிகரிக்குங்க சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் மனதில் இனம் புரியாத பாரம் அழுத்தும் கடுமையாக உழைக்க வேண்டி மனதில் சில நோயினால் பயம் உண்டாகலாம் எனவே நீங்கள் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் சகோதரர்களுடன் சச்சரவு உண்டாகுங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் அதிகமான கோபம் ஏற்படுங்க அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திடீரென்று பணம் கிடைக்குங்க உங்களுடைய செயல்கள் எல்லாம் சிறப்படையும் பெண்களால் நன்மை உண்டாகும் வியாபாரம் விருத்தியாகும் வியாபார கூட்டாளிகளால் நன்மையே உண்டாகுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் உண்டுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தான ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெற்று வலுவான நிலையில் பயணம் செய்கின்றார் மேலும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க உடன் பிறந்த இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகும் புதிதாக வீடு மனை வாங்கும் எண்ணம் நிறைவேறுங்க மேலும் அப்பாவுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அப்பாவின் சொத்திலிருந்து பங்கு கிடைக்குங்க அதே போல் நண்பர்களுடன் நல்லுறவு நீடிக்கும் உறவினர்களுடைய செயல்கள் சாதகமாக இருக்குங்க சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க மேலும் மனதில் பயம் அதிகரிக்கலாம் எதிரிகளால் தொல்லையும் உண்டாகலாங்க ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் செயல்கள் எல்லாம் சிறப்படியும் கேது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் சனி ஆறாம் வீட்டில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க இதனால் செய்யும் தொழிலில் சற்று கவனம் வேண்டுங்க அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகலாம் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் உத்தியோக வகையில் பிரயாணம் செல்லும் நிலை உண்டாகுங்க அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்த தொழிலில் முன்னேற்றமே உண்டாகும் பரம்பரை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுங்க ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கல சிரமம் உண்டாகலாம் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்பாவின் ஆலோசனை தொழில் முன்னேற்றத்திற்கு உதவுங்க அதே போல் படிப்பில் கவனமும் தேவை பரம்பர சொத்துல வில்லங்கம் உண்டாகுங்க கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சச்சரவு ஏற்படலாம் எனவே கவனமாக இருங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கலத்தரஸ்தானத்தில் கிரகங்கள் கூடியுள்ளன சூரியன் உச்சமடைந்திருக்க கூடவே சுக்கிரன் சில நாட்கள்ல புதனும் பயணிக்கின்றனர் அப்பாவுடன் சச்சரவுகள் உண்டாகுங்க அதிகாரிகளிடம் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம் மேலும் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும் ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றம் உண்டாகுங்க அதேபோல மதிப்பும் மரியாதையும் உயரும் குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் விலையுர்ந்த பொருட்களை இரவல் தர வேண்டாங்க மேலும் வாகனங்களை பராமரிப்பது செய்து கொள்வதும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க ராகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் மன சஞ்சலத்தை தவிர்க்க வேண்டுங்க கேது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் வீண் பேச்சினை தவிர்க்க வேண்டும் விருச்சகம் ராசிக்காரர்களே செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறாருங்க அப்பாவுடன் சச்சரவு வேண்டாம் அது உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு அதிகம்ங்க அதிகாரிடம் வீண் வாக்குவாதமும் செய்ய வேண்டாம் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்பவே கவனமாக இருங்க கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுதும் நெருப்பினை கையாளும்போதும் கவனம் தேவைங்க மேலும் புதிதாக வாகனமும் வாங்குவீங்க அசையாத சொத்துக்கள் சேர்க்கை அதிகரிக்குங்க பெண்களால் தொல்லை உண்டாகும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்குங்க சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அடிக்கடி வெளியூருக்கு பிரயாணம் செல்லும் நிலை உண்டாகும் வீடு மாற்றம் செய்யும் சூழ்நிலையும் உண்டாகுங்க மேலும் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க ஜென்ம ராசியில் கேதி இருப்பதால் சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் அரசாங்க வேலைக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் வீடு மனை விற்பவர்களுக்கு வியாபாரம் சிறப்படையும் திருமண சுபகாரியங்கள் கைகோடி வரும் பங்கு சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் வீடு மாற்றம் வேண்டும் இணைத்தவர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறும் அடிக்கடி வெளியூருக்கு செல்லும் நிலை உண்டாகலாம் குடும்பத்துடன் உல்லாச பயணம் செல்வீங்க வாழ்க்கை துணையுடன் பிரச்சனையை தவிர்க்க வேண்டுங்க பொருளாதாரத்தில் தடைகள் உண்டாகலாம் தேவையற்ற பேச்சு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மேலும் சற்று செலவுகளும் இருக்கலாங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுங்க குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பண வரவும் பேச்சில் இனிமையும் அதிகரிக்கும் சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் வீட்டுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்குவீங்க குடும்பத்துடன் உல்லாச பயணம் செல்வீங்க உங்களுக்கு சில வழிகள் உண்டாகலாங்க மேலும் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் முன்னோர்களின் ஆசை கிடைக்குங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்காக வெளியூருக்கு பிரயாணம் செல்லும் நிலை உண்டாகும் தலைமை அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதர்களுடன் சச்சரவு உண்டாகலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மேலும் சமயத்திற்கு தகுந்தபடி பேசுவீங்க செய்யும் தொழில வியாபாரம் விருத்தி ஆகுங்க மேலும் செல்வ சேர்க்கை அதிகரிக்கும் மனதில் அமைதி அதிகரிக்கும் அடிக்கடி வெளியூருக்கு செல்லும் நிலை உண்டாகுங்க புதிதாக வாகனம் வாங்குவீங்க மேலும் வெளிநாடு செல்லும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எல்லா செயல்களும் சிறப்படையும் வேலையில் உற்சாகம் பிறக்குங்க புதிய வேலை கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க வருமானம் அதிகரிக்கும் பேச்சில் சூடு உண்டாகும் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருப்பதால் புதிதாக நிலம் வாங்குவீங்க முன்னோர்கள் எழுதி வைத்த உயில் மூலம் பரம்பரை சொத்து கிடைக்குங்க மேலும் உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கின்றார் வீண் செலவுகள் அதிகரிக்குங்க தொழில் லாபம் அதிகரிக்கும் மனதின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் புதிய வீட்டுக்கு மாறும் சூழல் ஏற்படும் கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குங்க ஆன்மீக பயணம் செல்வீங்க இவ்வாறு இந்த சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெறும் உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் கும்பம் மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ